குர்ஆனை மக்களுக்கு போதித்தீர்களா? இந்த குர்ஆனை மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் செய்தீர்களா? இந்த குர்ஆனோடு உங்களது உம்மத்து எப்படி நடந்து கொண்டது? இந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை உரிமையை இந்த உம்மத்து கொடுத்ததா? கேவலமா இருக்கிறது சகோதரர்களே. காலையில பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் செலவு பண்ற மக்கள் தான் இருக்கிறாங்க. மாலையில பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் செலவு செய்யறாங்க. மிச்ச நியூஸ் பாக்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் செலவு செய்யறாங்க. அதுக்கு மேல அநாகரிகத்தை பாக்குறதுக்கு அளவில்லாம செலவு பண்றாங்க. ஆனா குர்ஆன் முழுவதற்கு நேரம் இல்லை. குர்ஆனை பார்க்காத தங்களுக்கு பார்வை இருந்து என்ன பயன்? குர்ஆனை ஓதாத நாகருக்கு என்ன பயன்? குர்ஆனை சித்திக்காத அறிவுக்கு அறிவு இருந்து என்ன பயன்? அந்த அறிவுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் நாம் எங்கே இருக்கிறோம்? இன்று இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்களை பாருங்கள். இதுல வேற நமக்கு பெருமை. நாங்கள்லாம் பரம்பரை முஸ்லிமா. என்ன முஸ்லிமா? பரம்பரை முஸ்லிமா. அல்லாஹ் தூக்கி முதல்ல நரகத்துல போடுவோம். பெருமை பேசினியா? பெருமை பேசியவன் எங்கே இருப்பான்? யாரு மன்னிக்கப்பட்டு சொல்றதுக்கு போனாலும் சரி, பெருமை பேசியவன் அந்த பெருமை என்ற அழுக்கு அவனுடைய உள்ளத்திலிருந்து கழுவப்படாத வரை அவன் சொந்தம் செல்ல மாட்டான். நாங்கெல்லாம் அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோமா? ஏன்னா அவங்க புதுசா வந்தவங்க. அப்ப அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு எங்க இருந்து வந்தாங்க? அவங்க என்ன புதுசா பழசா? உமர் ரலி அல்லாஹு அன்ஹு எங்க இருந்து வந்தார்கள்? அலி எங்க இருந்து வந்தார்கள்? அந்த தோழர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? நான் சொல்லுகிறேன், இந்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்கள், இந்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள், அவர்கள் ஈமானிலே உறுதியுள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த காலத்தினுடைய சஹாபாக்களுக்கு ஒப்பானவர்கள். ஏன் தெரியுமா? சஹாபாக்களை போன்று குடும்பத்தை விட்டுவிட்டு சிலை வணக்க கலாச்சாரத்தை எதிர்த்து விட்டு அல்லாஹ்வை பார்க்காமல் ரசூலை பார்க்காமல் வேதத்தை உண்மை என புரிந்து சுன்னாவை விளங்கி அவர்கள் தீனுக்கு வருகிறார்கள். அவர்கள் இஸ்லாமுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக் கொள்கிறார்கள். ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர்ல எல்லாருமே முஸ்லிமானவங்க. பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசுக்கு தாடி இருக்கு, தாடி இருக்கு, இவ்வளவு பெரிய தாடி இருக்கிறது. ஜும்மா பிரச்சாரத்திற்காக சென்றேன். 10 மணிக்கு வந்து ஜும்மா மஸ்ஜித்ல வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. அந்த ஊருடைய பள்ளியில வாக்காளத்தை விட்டுவிட்டு எப்பொழுது முஸ்லிமானார்களோ வெள்ளிக்கிழமை இமாமத்துக்கு என்று ஆக்கிவிட்டார்கள். ஆனா இந்த பரம்பரை பாய்க்கு பாபு சொன்னதுக்கு பிறகு கூட கடையை போட்டதுக்கு மனசு வரல. இவர்